to my channel Max Dictionary. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் நம்பர் 7 ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. சால்ட் இஸ் போர் ஃப்ரம் அ கன்வேயர் பெல்ட் அட் அ ரேட் ஆஃப் 30 கியூபிக் மீட்டர் பெர் மினிட் ஃபார்மிங் அ கோனிக்கல் பைல் வித் அ சர்க்குலர் பேஸ் ஹூஸ் ஹைட் அண்ட் டயமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் மா? சால்ட் வந்து ஜஸ்ட் டயக்ராம், நீங்க டயக்ராம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஒரு சால்ட் வந்து போர் கொஞ்சம் சால்ட்டை வந்து போர் பண்றாங்க, அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு கோனிக்கல் பைலாட்டு வந்து ஃபார்ம் ஆகுது, அதோட பேஸ் வந்து சர்க்குலர் ஷேப்ல நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஒண்ணுமே இல்ல, இதனோட ரேடியஸ் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஆர். இதனோட ரேடியஸ் நமக்கு ஆர் தெரியும். சோ இதோட டயாமீட்டரும், டயாமீட்டர்ங்கிறது இந்த ஃபுல், இதோட ஹாஃப் ஹாஃப் டயாமீட்டரோட ஹாஃப் தான் ரேடியஸ். சோ ரெண்டு ஆர் ரேடியஸ் சேர்றதுதான் நமக்கு வந்து ஒரு டயாமீட்டர். இதனோட டயாமீட்டர் அண்ட் ஹைட் வந்து ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. சோ நம்ம இதுல இருந்து நம்ம எழுதிடலாம், டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2R, ரைட். ஸோ டயாமீட்டர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஹைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2R எழுதிடலாமா? இதுல இருந்து நம்ம ஆர் ஃபைன் பண்ணோம்னா ஹைச் பை 2. ஓகே, இது வந்து ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து இதனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க, அட் அ ரேட் ஆஃப் 30 கியூபிக் மீட்டர் பெர் மினிட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. கியூபிக்னாலே அதனோட வால்யூம், அதாவது இந்த கோனோட வால்யூம் தான் கியூபிக்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வால்யூம் அதோட ரேட் ஆஃப் வேல்யூ வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதலாம், டிவி பை டிடி. ஏன் டிடின்னு போடுறோம்னா பெர் மினிட்னு கொடுத்துருக்காங்க, டைம் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ டிவி பை டிடிங்கிறது 30 கியூபிக் மீட்டர்னா மீட்டர் கியூப் பெர் மினிட். ஓகேம்மா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஹவு ஃபாஸ்ட் இஸ் த ஹைட் ஆஃப் த பைல் இன்க்ரீஸிங், அதாவது இந்த ஹைட் ஆஃப் த பைல் வந்து எவ்வளோ ஃபாஸ்டாக இன்க்ரீஸ் ஆகுது வென் த பைல் இஸ் 10 மீட்டர் ஹைட். அதாவது இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்னு க்வெஸ்சன் கேட்டாலே நம்ம ரேட் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ டிஹைச் பை டிடிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம். எப்போ வென் த பைல் இஸ் 10 மீட்டர் ஹை, அதாவது ஹைட் வந்து 10 மீட்டரா இருக்கும் போது டிஹெச் பை டிடி நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே. ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இப்போ இந்த டிஹெச் பை டிடி ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு வால்யூம் தெரியும் அப்படிதானே. ஸோ வால்யூம்ங்கிறது வி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா 1/3 πr² h, இதான் என்னது வால்யூமோட ஃபார்முலா. ஓகேவாமா. ஸோ இந்த வால்யூம்ல நம்ம ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும், ஹெச் பை 2 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். வி இஸ் ஈக்குவல் டு 1/3 πh/2² h. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ நம்ம இது இந்த ஸ்கொயர் உள்ள கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ V இஸ் ஈக்குவல் டு 1/3 π h² டிவைடட் பை இந்த 2க்கும் இந்த ஸ்கொயர் உண்டு. ஸோ 4 × h. ஓகேவாமா. ஸோ இதுலேருந்து நம்ம கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் செப்பரேட்டாக எழுதிட்டோம்னா பை பை 3/4 × 12 × h³. ஓகே, இதுதான் நமக்கு வால்யூம். ஸோ இந்த வால்யூமை தான் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டிக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஹைட் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு பை பை 12ங்கிறது கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3h² × dh/dt. இந்த டேர்ம் விட்டுறக்கூடாது, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், நமக்கு ஆல்ரெடி டிவி பை டிடியோட வேல்யூ தெரியும், ஹெச்சோட வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ டிவி பை டிடிங்கிறது 30, விச் இஸ் ஈக்குவல் டு பை பை 12 × 3 × ஹெச்சோட வேல்யூ என்னமா 10. ஸோ 10² × dh/dt. இதுல இருந்து நம்ம டிஹெச் பை டிடி ஃபைன் பண்ண போறோம். டிஹெச் பை டிடி இஸ் ஈக்குவல் டு இந்த 30, இந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய இந்த டேர்ம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மல்டிபிளிகேஷன் ஆயிரும். 30 × 12 டிவைடட் பை இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது டிவிஷனுக்கு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிரும், டிவிஷன் ஆயிரும். ஸோ பை இன்டூ த்ரீ இன்டூ டென் இன்டூ டென். ஓகே, 10² 10 × 10 போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து 1 3 is 3,
10 3s are 30 or 10 or 10 cancel aayirum idu 2 table cancel panna 6 2s are 12 5 2s are 10 so the answer is dh by dt is equal to 6 by 5 pi inga or pi irukada miss pannirakudadu 5 pi so the height of the pile enna question la ketirukanga increasing the height of the pile increasing is enna 6 by pi meter per minute okay idha vandu height so indha problem ungalku vandu understand aayirukum nenikirama very simple diagram potittu easy ah nama volume vache find pannidalam so indha problem ungalku understand aayirundha kandipa like pannunga friends oda share pannunga marakama comment pannunga next video la innoru problem la ungala meet pandren until that bye bye